ஹே ஃபேம், வெல்கம் பேக் டு சென்னை. பார்த்தீங்கனா மக்களே, ரெண்டு வண்டி இருக்குங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பஜாஜ்லேருந்து N160, இந்த சைடு பார்த்தீங்கன்னா பஜாஜ்லேருந்து NS160 தான் இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் இன்ஜின், சேம் சிசி, பட் ஃபியூச்சர் வைஸ் பார்த்தீங்கன்னா N160 அதிகம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரிவ்யூ போட்டிருப்போம், யாரும் பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வண்டி பற்றி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ரிவ்யூங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறது NS160லேருந்து தான். கைஸ், ரெண்டு வண்டிக்கு ட்ராக் தான் வைக்க போகிறோம், வேறு லெவலில் இருக்க போது. அண்ட் திஸ் வீடியோ சம்திங் டிஃப்ரெண்டாக இருக்க போது. என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஓட்ட போகிறாரு. நம்ம சப்ஸ்கிரைபர் வண்டி தான், வேறு லெவலில் வீடியோ இருக்க போது. கைஸ், யாரும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இருந்து பாருங்கள். ஓகே, இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம். உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி புதுசாக யாரும் சேனல் வந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து பெல் பட்டி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ சேனல் ப்ரொடியூஸ் நோட்ஸ் ஆகும். இன்ஸ்டா மெடிக்கல் செக் பண்ணி பாருங்க, பிடிச்சின்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க, இதுக்கு மேலே வெயிட் பண்ணலாம், வீடியோ போகலாம். கேஸ், நான் பார்த்தீங்கன்னா N160 ஃபஸ்ட் ட்ராக்ல ஓட்ட போறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் வேறு அதிகம். ப்ரோ பார்த்து ஓட்டுங்க சேஃபா. சவுண்ட் கேளுங்களேன் ப்ரோ. த்ராட்டில் பண்ணுங்க, ஃபுல் த்ராட்டில் பண்ணுங்க. ஸோ இதை த்ராட்டில் பண்ணுறேன், சவுண்ட் கேளுங்க. அதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நம்ம ப்ரோ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்து ஓரளவு எப்படி ட்ராக் ஓட்டணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாப்புல. இந்த பாருங்க தலைவன், வா கைஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் வேற மாதிரி ஓட்டுறாருங்க. ஆக்சுவலி இந்த கண்டென்ட்லாம் ஜஸ்ட் ஃபார் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். கைஸ் வேற மாதிரிங்க, டப்பு கொடுத்து வர அப்புறங்க வேற மாதிரி. ஸோ அஞ்சு கீர் தான் பார்த்தீங்கன்னா இருக்குங்க, செம்மையாக ஓட்டுறாருங்க. நம்ம வீடியோஸ் பார்த்தே பார்த்தீங்கன்னா ப்ரோ இந்த தடவை டெவலப் ஆகிட்டாப்புல. ப்ரோ ரைட் சைடு பார்த்தாருங்க, அந்த லெஃப்ட் சைடு முந்திட்டேன். கேஸ் ரோடு பாருங்க, அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு. கேஸ் உங்களுக்கே தெரியும், நான் ஃப்ரீ ரோட்டில் டெஸ்ட் பண்ணுறேன். ஸோ வேறு ரோட்டில் எதுலையுமே நான் ட்ராக் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வைக்க மாட்டேன், உங்களுக்கே தெரிஞ்ச விஷயந்தான். பட் ஸ்டில் பார்த்து சேஃபாக இருங்க. என்னை பார்த்து நீங்கள் ட்ராக் ஓட்டுறீங்க அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா முட்டாள்தனம். ஸோ உங்களுக்கு தோணுனா தான் நீங்கள் அந்த விஷயத்தை செய்ய போகிறீங்க. ஃபஸ்ட்டு N160 வேறு வரும் ப்ரோ. என்னம்மா ஓட்டார் பார்த்தீங்களா தலைவா? ஃபஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கூட வண்டி ஓட்டுறேங்க. சே செம்ம ஃபீல்ட ஜாலியாக இருக்குங்க ப்ரோ. ரொம்ப நாள் ஆசைப்பட்டு கேட்ட ஒரு விஷயம். ஸோ ப்ரோ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் பார்த்தே ட்ரெயின் ஆகிட்டார் போல ப்ரோ. கொஞ்சம் முந்த விடுவோமா? ஏ முந்திட்டாருங்க. எப்படியோ அவர் சந்தோஷமே நம்ம சந்தோஷம். பிரேக்கிங் பாருங்கள் தரமாக இருக்குது. N160 NS160? ஸோ நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. பட் டாப் இன் பார்த்தீங்கன்னா 131, அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாக் ஆகுது. அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ போகுது அப்படிங்கிற ஆப்போசிட் ட்ராக்ல போயிட்டு செக் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பட் ஸ்டில் செம்ம வேறு ரகம் கைஸ். இது எல்லாமே உங்களுக்கு தெரியுங்க, நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணது கிடையாது. ஸோ நான் ஒரு ட்ராக்கில் நான் பாட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ வே ட்ராக்ல தான் ட்ரை பண்ணுறேன். நம்மளுக்கான ரோடை யாரும் இங்கே ரெடி பண்ணி தரப்போகிறது கிடையாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நான் யார்கிட்ட போய் கேட்டாலும் நமக்கு இந்த ஃபீல்டு பிடிக்கும். ஸோ அந்த ட்ராக் ஓட்டுறது எது ஜெயிக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு பிடிக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நான் இந்த விஷயத்தை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வேறு எதுக்காகவும் கிடையாது. ஸோ இந்த ஃபீல்டில் நம்ம பேரண்ட்ஸுமே அலோவ் பண்ண மாட்டாங்க, யாருனாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கே தெரியும். பட் ஸ்டில் ஒரு ஹோப், நம்ம லைஃப் மாறாதா அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் இந்த ட்ராக் வீடியோஸ்லாம் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ட்ராக்ல போயிட்டு ஓட்ட தெரியும், எனக்கு ஓட்ட தெரியுங்க. பட் அந்த வாய்ப்புங்கிறத யார் கொடுப்பா? கொடுக்க மாட்டாங்க, யாருமே கொடுக்க மாட்டாங்க. எனக்கு அந்த மாதிரி ட்ராக்ல எனக்கு இந்த மாதிரி டெஸ்ட் பண்ண விட்டிங்கன்னா நான் ஏன் இந்த மாதிரி ரோட்ஸ்லாம் போட போகிறேன்? அது கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். பட் ஸ்டில் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தப்பு தான், பட் எனக்கு வேறு வழி தெரியலைங்க. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் வீடியோஸ் எடுத்துன்னு இருக்கேன். உங்களுக்கும் நான் கண்டென்ட் கொடுத்தாகணும், ஏன்னா என்னை நம்பி இவ்வளோ பேர் இருக்கீங்க. பட் இந்த வீடியோஸ் போடுறதுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம லைஃப்பை விட உங்களுக்கு கண்டென்ட்ங்கிறது ரொம்பவே முக்கியமாக இருக்குது. நிறைய பேர்த்து நான் எதிர்பார்த்தது ஒன்று தான் பா. ஆனால் வேறு லெவலில் ஓட்டுறாருங்க கைஸ். நிறைய விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், உங்கள் கூட சீக்கிரம் ஒரு லைவுங்கிறத போடுவோம். லைவ் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் பேசலாம். பட் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும், ஒரு பெரிய இடத்துக்கு போகணும் கைஸ். நமக்குலாம் எல்லாருக்குமே ஒரு பெரிய டேலண்ட்டுங்கிறது இருக்குங்க. அது நிரூபிக்கிற ஒரு இடம் தான் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது யாருக்குமே. அந்த ஒரு இடத்த தேடி தான் நம்ம பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்காங்க.
கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. எப்படியோ இவ்வளோ தூரம் என்னை வளர்த்துட்ருக்கீங்க, இன்னும் என்னை கீழே தள்ளாமல் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுத்து என்னை வளர வச்சுருங்க. அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஓகே கே, ஸோ நெக்ஸ்ட் ட்ராக் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். என் ஃபேன், ஸோ நான் பார்த்தீங்கன்னா NS160 ஓட போகிறேன். ஸோ இது இன்ஸ்ட்ருமெண்ட் கஸ்டர் பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ கீர் இண்டிகேட்டர்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு ஆப்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது, இதையும் காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு லுக்ஸ் வைஸ் பிடிக்கும் அப்படின்னா, என்எஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த வண்டி எடுக்கலாம். பட் உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் N160 எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் யூஎஸ்பி சார்ஜஸ் இருக்குது, நிறைய அப்கிரேட் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரீசன்க்காக பார்த்தீங்கன்னா நியூ ஃபியூச்சர்ஸ் வச்ச வண்டி எல்லாமே பார்த்திங்கன்னா பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு பார்ப்போம் இது எவ்வளோ டாப் எண்ட் போகுது அப்படின்னு. இதுக்கு முன்னாடி NS160 வச்சு ட்ராகே நம்ம சேனலில் போட்டது கிடையாதுங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கன்சோல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்லப்பா. பட் அதில் கொஞ்சம் பவர் நல்லாவே ஃபீல் ஆச்சுங்க. NS160 நல்லா தாறுமாறாக இருக்குங்க கைஸ். சுத்திகள் அப்படியே உட்காந்து எழுந்திருக்குதுங்க. பக்கத்திலே வராருங்க. இதுக்கு இந்த மாதிரி டிராக் நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஸ்டில் வேற மாதிரி கைஸ். ஐயோ 126 அடிக்குதுங்க, அது 130 வர போச்சு பாருங்களா. முந்தது பார்த்தீங்களா, ஐயோ ஆர்பிஎம் அடிக்குது தலையா. வேற ரகம் பார்த்து சாரு கைஸ், ரெண்டுமே வேற ரகம் கைஸ் பாருங்க. நமக்கு டப் கொடுத்து ஓட்டுறாருங்க, அதுதான் கெத்து. வேற ரகம் இல்ல, தரத்தையும் உச்சகட்டம் கைஸ். ஓகேங்க, ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக N160 தான் வின்னர். ஏன்னா 131 லாக் ஆகுது. ஸோ ப்ரோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இனிஷியல் கொஞ்சம் அப்படியே டக்கு டக்குன்னு வந்துருந்தா கண்டிப்பாக நம்ம கிளாஸ் பண்ணியிருப்பாப்பில. ஓகே கேஸ், ரெண்டு வண்டியில் எந்த வண்டி உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டில் அந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாப் எண்டும் கொஞ்சம் அதிகம், ஃபியூச்சர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ப்ரைஸ் படி பார்த்திங்கன்னா அதுதான் அதிகம்னு நினைக்கிறேன். NS160 கம்மி, ஏன்னா அதில் ஃபியூச்சர்ஸ் அதிகமாக இருக்கலாம் அந்த ஒரு ரீசன்க்காக. டியூ சேனல் ஏபிஎஸ் இருக்குது, டியூ சேனல் ஏபிஎஸ் இல்லாமல் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வச்ச வேரியண்ட்டும் பார்த்திங்கன்னா அதில் இருக்குங்க கைஸ். நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணுறீங்க. ஸோ இது தப்பு அது தப்புன்னு, பட் தப்புங்கிறது எல்லாருக்கும் ஒரே விஷயந்தான். அது நான் பண்ணாலும் மட்டும் கிடையாது, யார் பண்ணாலும் தப்பு தப்பு தான். பட் எல்லாருமே அந்த தப்பு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம திரும்பி வாழலாங்க, பட் நம்ம ஒரு ஹையில் இருக்கோம். ஸோ அந்த ரேஞ்ச் இருக்கும்போது நம்ம கீழே போகணும் அப்படின்னா அது எப்படி போக முடியும்? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்காதீங்க ட்ராக் வீடியோவில் அப்படிங்கிறீங்க. பட் நீங்கள் அதை திரும்பி பார்த்தா தான் வண்டி எங்கே வருது அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்க முடியும். அதுவும் இல்லாமல் நீங்கள் சில பேர் பார்க்க மாட்டீங்க கேஸ். நிறைய விஷயங்கள் இருக்குங்க, அது உங்கள்கிட்ட ஒரு வீடியோ நான் ஷேர் பண்ண முடியாது. உங்கள்கிட்ட பேசணும்னா பேசினே இருக்கலாம். ஓகே கேஸ், இந்த ட்ராக் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வேற ஒன்றும் இல்லை, அங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ் இருந்தார். ஐயோ உங்களை பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்குங்க. பட் ஸ்டில் நான் யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவுமே பார்த்தீங்கன்னா எந்த வீடியோஸுமே நான் கொடுத்தது கிடையாது. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் மட்டும்தான் ட்ராக் வீடியோங்கிறது எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசன் மட்டும்தான். ஓகே, எங்கே சேஃபாக போங்க, ஹெல்மெட் சூஸ் பண்ணுங்கள், ரைட் சேஃப் கைஸ். ஒன் லைஃப் ஒன் ட்ரீம். ஸோ நிறைய அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்குது, அதனால் எங்கே போனால் சேஃபாக போங்க. ஸோ அந்த ரீசன்க்காக தான் நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஹைவேஸில் மட்டும் வீடியோஸ் எடுத்துன்னு இருக்கேன். இதே பார்த்தீங்கன்னா தப்புன்னு சொல்கிறதுக்கு பல பேர் இருக்காங்க. பட் நமக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம தான் தேடி எடுத்துக்கணும், ஏன்னா யாரும் நமக்காக தரமாட்டாங்க. ஸோ அந்த ரீசன்க்காக நான் பார்த்தீங்கன்னா போட்டுன்னு இருக்கேன். பார்ப்போம், கண்டிப்பாக லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் அப்படிங்கிறது வரணும் அப்படிங்கிற ஒரு ரீசன்க்காக தான் பார்த்தீங்கன்னா போராடி கொண்டே இருக்கிறேன். கண்டிப்பாக மாறுங்க, எல்லாரோட லைஃப்பும் கண்டிப்பாக ஒரு நாள் மாறும். ஏன்னா இவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கேன். ஸோ எனக்கே தெரியும், அது பார்த்துன்னு இருக்கேன், உங்களுக்கும் தெரியும். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ப்ரோக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஸோ வண்டி எடுத்து வந்திருக்காப்புல நான் ஓட்டியிருக்காரு. ஸோ ரொம்ப நாள் ஆசையை பார்த்திங்கன்னா ப்ரோக்கு தீர்த்து வச்சிருக்கேன். ஸோ வீடியோ போட்டதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஓகேங்க, டாடா வேட்டேக்கே லவ் யூ ஃபேம், கீப் சப்போர்ட்டிங். உங்கள் லவ் மட்டும் கொடுத்துனே இருங்க. ஸோ எந்த இடத்துலையும் நீ கீழே தள்ளணும்னு பார்க்காதீங்க. ஸோ உங்களோட நண்பனாக உங்களோட ஃபேமிலியாக ஒரு பர்சனாக பாருங்கள். ஓகே கேஸ், டாடா பை, லவ் யூ ஃபேம், கீப் சப்போர்ட்டிங், பை பை.